நான் இந்த நகரம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். அதுவும் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டு கூட போய் தேடி பார்த்துட்டேன். ஆனா அவ எங்க இருக்கானே தெரியல. கோவப்படாத கண்ணா, நமக்கு கடவுள் துணை இருக்காரு. ஒருவேளை அந்த பொண்ணோட வீட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கலாம், இவ உதவி செஞ்சிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாப்பா. ஜாவித் மியா. அஸ்லாம் அலைக்கும். வாலைக்கும் அஸ்லாம். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அதை பற்றி என்ப்பா கேட்குற. சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தா. அவ சொன்னா அவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவ வீட்டில் யாருமே இல்லைன்னு சொன்னா. அதுக்காக அவள் டாக்டர்கிட்ட பேசுறதுக்காக ஹீனா அவ கூட கூட்டிட்டு போனா. அம்மா, நீங்க அவளை கேட்டிருக்கலாமா? அவளோட வீடு எங்க இருக்குன்னாவது நீங்க கேட்டிருக்கலாம்ல. இப்ப நம்ம என்ன பண்றது? எங்கம்மா போய் தேடுறது? நான் போலீஸ் கிட்ட போறேன். அண்ணா ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறுக்கா போட்ட ரெண்டு பொண்ணுங்க இந்த ஊரோட கடைசி வீட்டுல வீட்டுக்குள்ள போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். என்ன, ரெண்டு பொண்ணுங்களா? ஆமா. ஆனா ஒரு விஷயம், இவ எதுக்காக அந்த வீட்டுக்கு போயிருப்பா? அந்த வீட்டை பத்தி நம்ம சின்ன வயசுல என்னென்ன கதைலாம் கேட்டிருக்கோம். நானும் அதையா தான் யோசிச்சேன். அந்த நேரத்துல நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த வீட்டை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போறதை தான் நான் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வாடகைக்கு தான் வந்திருக்கணும். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம அங்க போய் உடனே பார்க்கலாம். சரிண்ணா, போலாம். சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்து பத்திரம்ப்பா. போலாம். ஜாகிரதையா இருங்கப்பா.